தீபா, என்ன இதெல்லாம் நீ பாடுன்னு சொல்றாங்க? அவர் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பாடுறியாமா? பாத்தியா, நீ கார்த்தியோட உயிரை காப்பாத்த இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க. ஆனா பணத்துக்காக போய் பாடுனத பேசிக்கிறாங்க. கார்த்தியும் அதை நம்பிட்டு போறாரு. மாமா சொன்ன மாதிரி ரூபஸ்ரீ கிட்ட பண தேவைக்காக தான்க்கா நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ இப்படி ஒரு விஷயம்னா யாருக்கா இருந்தாலும் பணத்துக்காக தான் நான் பாடியிருப்பேன்னு தோணுக்கா. புரியுது தீபா, ஆனா எல்லாம் உண்மையும் தெரிஞ்ச நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கேனே, ரொம்ப கஷ்டமா இருக்கு தீபா. விடுங்கக்கா, நீங்க எனக்காக யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இப்படி ஒரு நிலைமையிலையும் நீ எனக்கு ஆறுதல் சொல்றீ? இவ்ளோ நல்லவள போய் அந்த ஆண்டவன் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ? சரி தீபா, கார்த்தி ரொம்ப அப்செட்ல இருப்பாரு. அவருக்கு ஆறுதல ஏதாவது போய் பேசு. பல்லவி துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்கிறத நாசுக்கா சொல்லிப்பாரு. சரி, நீ போ. எப்படி டைஜஸ்ட் பண்றதுன்னு தெரியல. பல்லவி இப்படி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலாம். ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் சின்ன வார்த்தை. பல்லவி எனக்கு பண்ணதெல்லாம் பெரிய துரோகங்க. சார், பல்லவியோட குரல்ல நேர்மை இருக்குன்னு சொல்லுவீங்களா? அந்த பொண்ணு துரோகம் பண்ணிருப்பான்னு நிஜமாவே தோணுதா சார்? உங்க இன்ட்யூஷன் எப்பவுமே தப்பா இருக்காதுன்னு சொல்லுவீங்க. இப்போ உங்க உள் மனசு பல்லவி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுதா? இல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுக்கிற பிரஷரால இப்படியெல்லாம் உங்களை மீறி வார்த்தை வருதா? என்னால எதுவுமே யோசிக்க முடியல. ஆனா இந்த பொண்ணை நான் ரொம்ப நம்பினேன். தப்பு என்னோட தான். லாஸ்ட் டைமே ஒரு ஃப்ராடு பல்லவியா பாட வந்திருக்கான்னு தெரிஞ்சோம். என்கிட்ட சொல்லாம மறைக்க ட்ரை பண்ணவ தானே சார்? அப்புறம் அவங்க தானே சார் உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பாடி கொடுத்துட்டு போனாங்க. அப்படி வந்தவங்க இப்போ எப்படி சார் துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க? ஒருவேளை சிதம்பரம் அவங்கள மிரட்டி கூட பாட வச்சிருக்கலாம்ல சார்? சரி, அப்படி இருந்தா கூட சிதம்பரத்துக்கு நான் பாட போறேன். என்னால உங்களுக்கு பாட முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்க போய் சிதம்பரத்துக்காக பாடினதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்காக வந்து பாடுறேன்னு அவங்க வேர்ட் கொடுத்தாங்கல்ல, அதை நம்பி தானே நான் கான்ட்ராக்ட்லயே சைன் பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும்ல, ஜஸ்ட் ஒரு மெசேஜ், என்னால் பாட முடியாது, நீங்க வேற ஆப்ஷன் பாருங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. அது கூட அவங்களால முடியாது. புரியுது சார். ஆனா பல்லவியால உடனே இன்ஃபார்ம் பண்ண முடியாம ஏதாவது நெருக்கடியில கூட மாட்டிட்டு இருந்திருக்கவும் சான்ஸ் இருக்கலாம்ல சார்? உடனே சொல்ல முடியலன்னா என்ன? இப்போ வரைக்கும் அவங்க கால் பண்ணவே இல்லையே, அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமேல் நமக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதெல்லாம் எனக்கு பெரிய லெசன். பல்லவி எனக்கு பண்ணதெல்லாம் பெரிய துரோகம்.
ஸ்டீஃபன் சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா கார்த்திக் சார் ஏதாவது ஆல்டர்னேட் பிளான் வச்சிருப்பாரு. நான் என்னன்னு கேட்டு திரும்ப கால் பண்றேன், சரிங்களா? நான் வச்சிடுறேன். மாப்பிள்ள, சவுண்ட் இன்ஜினியர் கால் பண்ணியிருந்தாரு, வீக்கெண்டில் ரெக்கார்டிங் இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு. இப்போ நான் என்ன மாப்பிள்ள சொல்லட்டும்? கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்குடா, ஒன்றுமே புரியல. நீ ஏன் இப்படி சொன்னால் எப்படி மாப்பிள்ள? எப்படி இருந்தாலும் நம்ம அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண மாதிரி பாட்டை கொடுத்து தானே ஆகணும். பேசாமல் வேற ஒரு நல்ல சிங்கராக வச்சு ஆல்பத்தை ரெடி பண்ணிடலாமா? டேய், அவங்க டிமாண்டே பல்லவியோட வாய்ஸ் தான். அது இல்லாமல் எப்படி நம்ம அந்த வாய்ஸ் இல்லாட்டியும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு காட்டுவோம் மாப்பிள்ள? இல்லை, அவங்க மைண்டில் பல்லவியோட வாய்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அவங்க வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் பல்லவி இவ்வளோ தூரம் தேடி கண்டுபிடிச்சி சிதம்பரம் பாட வச்சிருக்காரு. இல்லைன்னா வேறு சிங்கரை வச்சு அவருக்கு ஆல்பம் பண்ண தெரியாதா? ஒரு தடவை கார்த்திக் சாருக்கு கூப்பிட்டு பேசி பார்க்கலாம். மாப்பிள்ள, அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். டேய், இன்னி கேக்கிறதுக்கு என்னடா இருக்கு? இல்ல மாப்பிள்ள, ஒருவேளை மனசாட்சி உறுத்தி கூட கால் பண்ணிருக்கலாம். நமக்கு வந்து பாடுறேன்னு சொன்னாங்கன்னா நாம சொன்ன மாதிரி ஆல்பத்தை கொடுத்துடலாம்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. என் நம்பிக்கையை கொண்டுட்டாங்க. இனிமேல் அந்த குரலை பத்தி இந்த கம்பெனியில பேச்சே வேண்டாம். ஐயோ, எடுக்கவே மாட்டேங்கிறாரே. சிச்சுவேஷன் சொல்லி புரிய வைக்க கூட வாய்ப்பு தர மாட்டார் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஹலோ சார், காலை கட் பண்றாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இதுக்கப்புறம் உங்க நம்பர்ல இருந்து எனக்கு காலே வரக்கூடாது சார். சாரி சார், போனை மட்டும் வச்சிடாதீங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். எங்க என்ன சிதம்பரம் அடுத்த பிளான் உங்க மூலமா எக்ஸிக்யூட் பண்றாரா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். நான் இந்த சிச்சுவேஷன்ல போய் பாடணும் மட்டும் சொல்லிடுறேன் சார். அது என்ன வேணா இருக்கட்டும்ங்க, நீங்க பாடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கணும். நீங்க யாருக்காக வேணாலும் போய் பாடுங்க, ஆனா எனக்கு வாக்கு கொடுத்திருந்தீங்க. உங்க வார்த்தையை நம்பி நான் அவ்வளோ பெரிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணி வச்சிருக்கிறப்போ அதே கான்ட்ராக்டுக்கு போட்டியாக இருக்கிற ஆளுக்கு போய் பாடியிருக்கீங்களே, இதெல்லாம் நம்பிக்கை துரோகமாக உங்களுக்கு தெரியல? நீங்கள் பாட்டி இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிவிட்டு இப்படி கேஷுவலாக வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை நான் கேட்கணுமா? இனி இப்படிலாம் என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க சார். என்னை மன்னிச்சிருங்க சார், நான் உங்களுக்காக தான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னால் சிதம்பரத்து கூட ஏற்றுக்க முடியும். அவர் என் முதுகில் குத்தலாம், நேருக்கு நேராக சவால் விட்டு தான் மோதினார். ஆனால் நீங்கள் என் முதுகில் குத்திருக்கீங்க. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு.
உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகிங்களை என்றைக்குமே என்னால் மன்னிக்க முடியாது. வைங்க. மாப்பிள்ள, இந்த கான்ட்ராக்ட் நம்ம கைவிட்டு போயிருச்சு. இனிமேல் இதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீ ஸ்டீஃபனுக்கு ஃபோன் பண்ணி இந்த வார ரெக்கார்டிங் இருக்காதுன்னு சொல்லி. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, டேய், சொன்னதை செய் போ. உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகிங்களை என்றைக்குமே என்னால் மன்னிக்க முடியாது. வைங்க. சரியாயிடும். காயத்துக்கு மருந்து போட்டிருக்கேன். போன் பிராக்சர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ்ரே வந்ததும் பார்த்துட்டு அட்மிஷன் தேவைப்படுமான்னு சொல்கிறேன். இப்போ மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு சிஸ்டர் கிட்ட கொடுங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. சரிங்க டாக்டர். கால் சரியாயிடுமில்ல டாக்டர்? பயப்படலாம், தேவையில்லம்மா. குழந்தை தானே, ஃப்ராக்சராக இருந்தாலுமே சீக்கிரமாக சேர்ந்துடும். உங்களுக்கும் ஆயில்மெண்ட் எழுதி தரேன், சிஸ்டர் சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க டாக்டர். நர்ஸ், இவங்களுக்கும் ஒரு டிடி போட்டுருங்க. ஓகே டாக்டர். எக்ஸ்ரே வந்து வந்து பார்க்குறேன். மேடம், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கொடுங்க. அக்கா, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். இருமா, காசு தர. இருக்கட்டும் அக்கா, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிம்மா. ஏங்க, எங்க இருக்கீங்க? எத்தனை வாட்டி போன் பண்றது? நீங்க உடனே கிளம்பி ஜிடிஎம் ஹாஸ்பிடலுக்கு வாங்க. பாப்பாவுக்கு என்னாச்சுடி? இது இப்பவும் கூட நின்னு அந்த பொண்ணு தான் உதவி பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இது வர வை. ரொம்ப வலிக்குதாம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கு. பாப்பா, ரொம்ப வலிக்குதாடா. மேடம், கொஞ்சம் ஒன்னும் இல்ல, சீக்கிரம் சரியாயிடும். சரியா? சரி, உனக்கு பசிக்கும், நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா?
அக்கா, நான் உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். உனக்கு எதுக்கு சிரமம்? வந்ததுல இருந்து அங்கெங்கன்னு ஓடிட்டே இருக்க. நீ இவ்வளவு நேரம் எங்களுக்காக இருந்ததே பெரிய விஷயமா. தோ இப்ப என் வீட்டுக்கார் வந்துடுவாரு. நீ கிளம்புறதா இருந்தா கிளம்புமா, உன்னோட வேலை கெடுல்ல. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லக்கா. நீங்க இருங்க, நான் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போறேன். இல்ல, இருக்கட்டுமா? வேண்டாமா? இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். இருங்க. வீட்டுக்காரர் போலாமா மேடம்? இவர் சிதம்பர ஸ்டுடியோல இருக்கிற சவுண்ட் இன்ஜினியர் தானே? இந்த பொண்ணு தாங்க எங்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அவ்வளவு உதவி பண்ணாங்க. ரொம்ப நன்றிமா. ஐயோ, பரவாயில்ல சார். அக்கா, இந்தாங்க பிடிங்க. தேங்க்ஸ்மா. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. பாப்பா, நான் வரேன். தேங்க்ஸ் ஆன்ட்டி. சரி, நான் வரேன்க்கா. நான் வரேன் சார். தேங்க்ஸ் மேடம். எங்க மருந்தெல்லாம் இந்த பொண்ணு தான் வாங்கி கொடுத்துச்சு. எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டு கொடுத்துடுங்க. இல்லக்கா, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வரேன், நான் வரேன் சார். கார்த்திக், கரை ஏறணுமா இல்ல கரை ஒதுங்கணுமான்னு டாஸ் போட்டிருக்கேன். வர வச்சு பாட வச்சாரு. உதவி பண்ண முடிஞ்சா ஏதாவது கைமாறு பண்ணிடுங்க. சொல்லுங்க. உங்களை பார்க்கத்தான் சார் வந்தேன். ஓ, சரி, வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் சார்? என் பேர் சம்பத். சவுண்ட் இன்ஜினியரா சிதம்பரம் சார் ஸ்டுடியோல ஒர்க் பண்றேன். சிதம்பரம் சார் ஏதோ திட்டத்தோட என்னை அனுப்பியிருப்பாரோன்னு நினைச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல தான் வந்திருக்கேன். ஆமாம் சார், சிதம்பரம் சார் உங்களை ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கிரிமினல் வேலை பார்த்தாருன்னு எனக்கு தெரியும் சார். அதை சொல்ல தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு பாடுறதா வாக்கு கொடுத்துட்டு பல்லவி அவருக்கு ஏன் பண்ணாங்க தெரியுமா சார்? உங்கள் உயிரை காப்பாற்ற தான் சார். என் உயிரை காப்பாத்துவா, என்ன சொல்றீங்க? ஆமா சார், அந்த பொண்ணு பல்லவி ரொம்ப பாவம் சார். சிதம்பரம் அந்த பொண்ண
எப்படிலாம் மிரட்டி ஸ்டுடியோக்கு வர வச்சு பாட வச்சாருன்னு தெரியுமா சார்? என்ன மூடு தேவையோ அதுல பாடிடு. சிதம்பரத்தை ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமான ஒரு நெருக்கடியில மாட்டிதான் சார்? அந்த பொண்ணு உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறிட்டாங்க. அவங்க குரலுக்கு அடையாளம் கொடுத்ததுக்கான நன்றி கடனாதான் அந்த பொண்ணு உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க சார்.